ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறதை விட பொட்டுக்கடலை வச்சு இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், 2 பல் பூண்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு குத்தளவுக்கு மல்லி இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லி இலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக மட்டும் கலந்து விட்டாலே போதும். மல்லி இலை, பொட்டுக்கடலை, இஞ்சி இதோட டேஸ்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன், புளி சேர்க்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது, அதனால் புளி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்குமே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சில் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே வேறொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எப்போதும் சாப்பிடுத இட்லியை விட கூட 2-3 இட்லி பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, வெள்ளை உளுந்து, 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான பொட்டுக்கடலை மல்லி இலை சட்னி ரெடி ஆயிரும். சிம்பிளான ஒரு ரெசிபினை 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.